நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை ஒரே தவணையில் செலுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தடுப்பூசியை இரண்டு தவணைக்கு பதில் ஒரே தவணையாக செலுத்துவதற்கான பரிசோதனைகள் பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றுக்கு எதிராக ஸ்புட்னிக் வி தடுப்பூசி 79.4% திறனுடன் இருப்பதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கானா ஆகிய நாடுகளில் ஒரே தவணையாக தடுப்பூசி செலுத்துவது குறித்து ஆய்வக பரிசோதனைகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.